இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விலங்கு சான்று குறித்து முக்கியமான அறிவிப்பு விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சொத்துக்களின் விற்பனையின் போது பார்த்திங்கன்னா விலங்கு சான்றிதழில் ஏற்படும் சிக்கல்களை களைவதற்கு தமிழக அரசு அதிரடியை கையில் எடுத்துள்ளது. பொதுவாக பார்த்திங்கன்னா நிலம், வீட்டு மனை, வீடு போன்ற சொத்துக்களை வாங்க விரும்புபவர்கள் அந்த சொத்துடைய முந்தைய ஓனர் யார் என்பது குறித்தும் அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா என்பது குறித்தும் அறிந்து கொள்வதற்கு வில்லங்கு சான்றை பெறுவார்கள். குறிப்பிட்ட சொத்தின் உரிமையாளர் யார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு வில்லங்கு சான்று உதவுகிறது. இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சொத்து யார் வசம் இருந்து கைமாறி வந்தது என்ற அனைத்து விவரங்களும் அதில் இடம்பெற்றிருக்கும். இதில் வில்லங்கம் இருக்குன்னு எதை பற்றி சொல்லுவாங்கன்னா, சொத்து பதிவுத்துறையில் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட தேதி, பத்திரத்தின் ஆவணையின் உரிமையாளர் பெயர், சொத்தின் வகைப்பாடு, சொத்தின் அளவு, சர்வே விவரம் என சகல விவரங்களும் இதில் உள்ளடங்கியிருக்கும். இதன் மூலம் ஒரு சொத்து தொடர்பான வில்லங்கத்தினை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினம் ஆசியா சொத்தின் மீது வங்கி மற்றும் நிதி சேவை நிறுவனங்களில் கடன் பெறவும் வில்லங்கு சான்று தேவைகிறது. முன்பெல்லாம் இந்த வில்லங்கு சான்றினை பெறுவதற்காக பதிவுத்துறை அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா வில்லங்கு சான்று தேவைப்படுபவர்கள் ஆன்லைன் மூலமாகவே வில்லங்கு சான்றை டவுன்லோட் செய்து அவர்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். தமிழ்நாடு பதிவுத்துறை சார்பில் வழங்கப்படும் இந்த சான்றினை இணைய வழியில் எளிய முறையில் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக எந்தவித பணமும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. ஆனால் வில்லங்கு சான்றில் ஒரு குறிப்பிட்ட சர்வே எண்ணில் ஒரே நேரத்தில் அல்லது ஒரே சமயத்தில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட உட்பிரிவுகள் உருவாகும் நிலையில் சில நடைமுறை சிக்கல்களும் வந்துவிடுகிறது. இது போன்ற சொத்துக்களின் வில்லங்கு சான்றில் 5 உட்பிரிவுகள் வரையிலான பரிமாற்ற தகவல் அல்லது 5க்கு அப்பால் பதிவான பரிமாற்றங்களின் தகவல் மட்டுமே தான் கிடைக்கிறதே தவிர, பெரிய அளவிலான குடியிருப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது அதில் குறிப்பிட்ட சில பரிமாற்ற தகவல்கள் விடுபடுவதால் சிக்கல்கள் உருவாகிறது. அதனால் இந்த சிக்கலை களைய 14 பேர் கொண்ட குழு ஒன்றினை வருவாய்த்துறை அமைத்துள்ளது. இது குறித்து வருவாய்த்துறை செயலர் பார்த்தினா முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதில் நிலங்களில் சர்வே எண்களின் உட்பிரிவுகள் எண்ணிக்கை அதிகரிப்பால் வில்லங்கு சான்றில் ஏற்படும் பிரச்சனைகள் அரசின் கவனத்துக்கு வந்துள்ளன. இது குறித்து ஆய்வு செய்ததில் சர்வே எண்களுக்கு புதிய உட்பிரிவுகள் உருவாக்கும் போது கடைபிடிக்கப்படும் நடைமுறை சார்ந்த பிரச்சனைகள் தெரிய வருகிறது. இது குறித்து பல்வேறு துறை உயர் அதிகாரிகளுடன் கலந்து பேசி முடிவு செய்யப்பட உள்ளது. இதற்காக பார்த்தினா வருவாய் பத்திரப்பதிவு, வீட்டு வசதி, ஊரக வளர்ச்சி, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உயர் அதிகாரிகள் 14 பேர் கொண்ட உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் விரைவில் கூட்டம் நடத்தி எடுக்கும் முடிவுகள் அடிப்படையில் வருவாய்த்துறையின் தமிழ் நிலம் தகவல் தொகுப்பில் மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இது சம்பந்தமான அறிவிப்பு விரைவில் தமிழ் நிலம் ஆப்லேயே அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு வில்லங்கு சான்று தேவைப்பட்டால் அதை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் ரெஜினட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா tnreginate.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 seconds லோட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்லேருந்தால் இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. டாப்லேயே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிடும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி இ சர்வீசஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்டாக இன்கம் ஃப்ரண்ட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். வியூசி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 secondsலேயே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஈஸி, டாக்குமெண்ட் வைஸ், பிளாட் வைஸ்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஈஸி வைஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜோன் செலக்ட் பண்ணோம், டிஸ்ட்ரிக்ட், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஈஸி உங்களுக்கு வேணும், வில்லேஜ் நேம், சர்வீஸ், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர்லாம் என்டர் பண்ணி ஆட் பண்ணி சர்ச் கொடுத்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். இதுவே டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி சர்ச் பண்ண நினச்சிங்கன்னா டாக்குமெண்ட் வைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், டாக்குமெண்ட் நம்பர் 4 நம்பர் இருக்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு எந்த இயர் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ இயர், ஆவண வகைப்பாடு ரெகுலர் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணி சர்ச் கொடுக்கணும். இதுவே பிளாட் வைஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணினா ஒரு 5 seconds லோட் ஆகும். அதில் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜூன் செலக்ட் பண்ணோம், டிஸ்ட்ரிக்ட், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், எந்த டேட்லேருந்து ஈஸி ஸ்டார்ட் ஆகுது, எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு ஈஸி வேணும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு village name survey number subdivision enter பண்ணி add கொடுத்து search குத்தினா டீடைல்ஸ்லாம் ஷோ ஆகும். டீடைல்ஸ்லாம் ஷோ ஆன பிறகு பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணினா ரெட் கலர்ல உங்களுக்கு வந்து click here to generate income from certificate ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆயிட்டு click here to download pdf னு இருக்கும். click here ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா pdf வந்து டவுன்லோட் கன்ஃபார்ம் கேக்கும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா வில்லங்க சான்று வந்து PDF format download ஆகி ஓபன் ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி எந்த ஒரு அமௌண்ட்மே பே பண்ணாமல் இலவசமாகவே நீங்கள் உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக வில்லங்க சான்றை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.